திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் ராமநாதபுரம் கிராமத்தில் ஏரிக்கரை ஓரத்தில் லக்ஷ்மி வெங்கட்ராமன் என்பவருக்கு சொந்தமான பகுதியில் உலகப் போரின்போது பிரிட்டிஷ்காரர்கள் வீசப்பட்ட இரண்டு அணுகுண்டுகள் கண்டெடுப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் லக்ஷ்மி வெங்கட்ரமணா என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் பிரிட்டிஷ் கால ஆட்சியில் உலகப் போரின்போது வீசப்பட்ட இரண்டு அணுகுண்டுகளை அப்பகுதியில் இருந்ததை விறகு வெட்டிக் கொண்டிருந்த நபர்கள் கண்டெடுத்து காவல்துறைக்கும் வருவாய்த்துறையினருக்கும் தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு ஊத்துக்கோட்டை ஆய்வாளர் குமார் தலைமையிலான போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சென்று அணுகுண்டை மீட்டு வெடிகுண்டு நிபுணர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த பகுதியில் உலகப் போரின்போது பிரிட்டிஷ்காரர்கள் பயிற்சி செய்ததாகவும் அப்பொழுது கிராமத்தில் இருக்கும் நபர்களை வெளியேற்றி பயிற்சி செய்தபொழுது ஒரு சில குண்டுகள் இப்பகுதியில் பறந்து விழுந்து இருக்கலாம் என்றும் அப்பகுதியைச் சேர்ந்த உலகப் போரின்போது இருந்த பெரியவர் ஒருவர் தகவல் கொடுத்துள்ளார். ராமாபுரம் பகுதியில் இதேபோன்று 20-க்கும் மேற்பட்ட அணுகுண்டுகள் இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெடிகுண்டு ராமாபுரம் பகுதியில் இருந்தது அந்த கிராம மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.